இன்றைய நாளில் நாங்கள் மத்தேயு 17:21 வாசிக்கிறோம். இந்த யாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். எங்களுக்கு நினைவுக்கு வரும் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் உபவாசம் செய்கிறதில்லை, கடைப்பிடிக்கிறதில்லை என்று சொல்லி குற்றச்சாட்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மணவாளனோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவசியம் இல்லை, அதுக்கு பிறகு தேவைப்படும், அவங்க உபவாசிப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் சொல்லுகிறத, குற்றஞ்சாட்டுகிறவர்களுக்கு பதில் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கு 17 ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை விடுதலையாக்கும்படி அப்போஸ்தலர்களிடத்தில் வருகிறார். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், வேதனைப்படுகிறான், மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி வருகிறதை நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார், உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிற காரியம், அப்போஸ்தலர்களிடத்தில் தன்னுடைய சீஷர்களிடத்தில் இருந்த விசுவாச குறவை குறித்து தான் அவர் சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து 18 பார்க்கிறோம், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் என்று இருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இடத்துல அவங்க சீஷர்கள் தனியாக வந்து தனித்திருக்கிற நேரத்திலே இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்குறாங்க, ஏன் இது எங்களால் கூடாமல் போயிட்டு? ஏனால் மத்தேயு 10 இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிசர்களை சுஸ்தமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்பினது. அவங்க போய் பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படையினர் என்று வந்து அவரிடத்தில் மகிழ்ச்சியாக சொன்னது எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து கொள்ளலாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மீண்டும் சொல்கிற காரியம், விசுவாசத்தை பற்றி தான் வலியுறுத்துகிறார். மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராஸ். இதுதான் இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார், விசுவாசம். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள்லானே முதலே பிசாசு துரத்தினாங்களே, ஏன் எங்களிடத்தில் விசுவாசம் இல்லையா என்று சொல்லி அவங்க மனசில் நினைச்சிருப்பாங்க. அதனால தான் அவர் 17:21 பேசுகிறார், இந்த யாதி பிசாசி யுவத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற உவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், எங்களுக்கு மலையை பேர்க்கத்தக்க அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் நாங்கள் சில விஷயங்களில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு நாங்கள் ஜெபமும் உபவாசமும் அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சுட்டி காட்டுகிறதை நாங்கள் பார்க்குறோம். எனக்கு ஆண்டவர் சிறையில் இருக்கும் பொழுது உன்னை நான் விடுதலையாக்குவேன் என்று சொன்ன பொழுதும், அந்த இறுதி டேட் அறிவிக்கப்பட்ட பொழுது நான் 7 பச்சை தண்ணியும் குடிக்காமல் அந்த 40 °C வெப்பநிலை இருக்கிற அந்த கள்ளத்துறை சிறையில் பயங்கரமான வெயில் தண்ணி விடாய்க்கும், அந்த கட்டிடமெல்லாம் அப்படி வெடிக்கும், அப்படியான இடத்துல தண்ணியும் குடிக்காமல் 7 நான் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெயமெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல் ஆண்டவர் என்னை சுவிசுக்கு கொண்டு போவேன் என்று சிறையிலிருந்து வந்த பிறகு சொன்ன பொழுதும் கூட நான் 7 தண்ணீரும் குடிக்காமல் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபித்த பொழுது, நான் ஞானஸ்தானம் 6 எடுத்தேன், 7 திருவிருந்து எடுத்தேன், அன்று இரவு நான் பவுனியாவிலிருந்து கொழும்புக்கு புறப்பட்டு வந்து
எம்பசி மூலம் சுவிசுக்கு வந்து சேர்ந்தேன். சில தடைகள் எங்களுக்கு பயங்கரமானதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை நிரந்தரமான இருளுக்குள்ளே தள்ளுகின்ற பிசாசனுடைய திட்டங்களாய்க்கூட இருக்கும். ஆகவே நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட கட்டுக்களில் இருந்து இப்படிப்பட்ட ஆபத்துக்களில் இருந்து ஆண்டவர் விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விலக முடியாதபடி பயங்கரமான பிசாசின் கட்டினாலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கட்டுக்கள் நெருக்கங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களை, எங்களுடைய சபையில் உள்ளவர்களை, எங்களுடைய குடும்பத்தவர்களை, எங்களுடைய ஜெபக்குழுவில் இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருதரையும் நாங்கள் விடுதலையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவைப் போல நல்லவர் இல்லை, அற்புதங்கள் இன்றும் செய்ய வல்லவர் இல்லை. இயேசுவைப் போல நல்லவர் இல்லை, அற்புதங்கள் இன்றும் செய்ய வல்லவர் இல்லை. நன்மை செய்யவே உலகில் வந்தவர், நன்மை செய்யவே உலகில் வந்தவர், நன்மை செய்யவே நம்மை தேடி வருபவர், நன்மை செய்யவே நம்மை தேடி வருபவர். இயேசுவைப் போல நல்லவர் இல்லை, அற்புதங்கள் இன்றும் செய்ய வல்லவர் இல்லை. பெரும்பாடு அனுபவித்தாள், பொருள் எல்லாம் சுகம் தேடி செலவழித்தாள். பெண்ணொருத்தி பெரும்பாடு அனுபவித்தாள், பொருள் எல்லாம் சுகம் தேடி செலவழித்தாள். அன்றொரு நாள் இயேசுவையே கேள்விப்பட்டாள், அன்றொரு நாள் இயேசுவையே கேள்விப்பட்டாள். அவர் ஆடைதனை தொட்டா சுகப்பட்டாள், அவர் ஆடைதனை தொட்டா சுகப்பட்டாள். இயேசுவைப் போல நல்லவர் இல்லை, அற்புதங்கள் இன்றும் செய்ய வல்லவர் இல்லை. இயேசுவைப் போல நல்லவர் இல்லை, அற்புதங்கள் இன்றும் செய்ய வல்லவர் இல்லை. நாயினூர் நடுத்தெருவில் இயேசு வந்தார், நான்கு பேர் மரித்தவனை சுமந்து சென்றார். நடுத்தெருவில் இயேசு வந்தார், நான்கு பேர் மரித்தவனை சுமந்து சென்றார். வாலிபனே எழுந்திர் என்று வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்திர் என்று வார்த்தை சொன்னார். மரித்தவனோ உயிர்த்தெழுந்து சாட்சி சொன்னார், மரித்தவனோ உயிர்த்தெழுந்து சாட்சி சொன்னார். இயேசுவைப் போல நல்லவர் இல்லை, அற்புதங்கள் இன்றும் செய்ய வல்லவர் இல்லை. இயேசுவைப் போல நல்லவர் இல்லை, அற்புதங்கள் இன்றும் செய்ய வல்லவர் இல்லை. தேடி வந்து அனைவருக்கும் நன்மை செய்யும் இயேசுவை போல் கோடி தெய்வம் என்ன செய்யும்? தேடி வந்து அனைவருக்கும் நன்மை செய்யும் என் இயேசுவை போல் கோடி தெய்வம் என்ன செய்யும்? மனந்திரும்பி அவரிடத்தில் வருபவர்க்கும், மனந்திரும்பி அவரிடத்தில் வருமேவர்க்கும்,
மனதுருகி அன்பு கரம் அரவணைக்கும் மனதுருகி அன்பு கரம் அரவணைக்கும்